தீக்ஷித் பாபா, உனக்கு இப்ப என்ன வேணும்? பக்கடாவா? என்ன பக்கடா? காலிஃபிளவர் பக்கடாவா? வீட்டுல எண்ணெய் இல்லையே. எண்ணெய் இல்லையே. மாவு? மாவு இல்லையே. ஓகே, அடுத்து அப்புறம் வேற என்ன வேணும்? ஓகே ஓகே, கொண்டா கொண்டா. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறோம்? பச்சி. பக்கோடா? காலிஃபிளவர் பக்கோடா. ஓகே, செய்வோமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹாலி காலிஃபிளவர் பக்கோடா போட போறோம். வாங்க, எப்படி போறது அப்படிங்கிறத பாக்கலாம். காலிஃபிளவர் ரெடி ஆயிடுச்சு. இதை நாம இப்ப எண்ணெயில போட்டு பொரிக்க போறோம். வாங்க பாக்கலாம். மசாலா ரெடி பண்ணலாமா? இங்க பாடுறா, எங்கடா போற? மசாலா ரெடி பண்ணலாமா? சரி ஓகே. நம்ம சூடு பண்ணிக்கலாம். சொல்லு. அதுல கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு சூடு பண்ணிக்கலாம். சொல்லு. அப்பதான் காலிஃபிளவர்ல நிறைய பூச்சி இருக்கும். இங்க பக்கத்துல வந்து சொல்லு, அப்பதான் தெரியும். குட்டி குட்டி பூச்சியா? காலி சொல்லு. அந்த பூச்சி எல்லாம் சுடு தண்ணியில போட்டு எடுத்தோம்னா வந்துரும். ஓகே, செய்யலாமாப்ப. ஓகே. இப்ப நாம அடுத்து பத்த வச்சுக்கலாம். கடமாவை எடுத்து போடு. எடுத்து போடு.
படைச்சா. அடுத்து இது கேசரி பவுடர், இது போடு. அடுத்து இது மிளகாத்தூள். சூப்பர். அடுத்து உப்பு. ஓகேவா? ஓகே. போ. அடுத்து முட்டை. அடுப்பு நல்லா பற்ற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஆயில் ஊற்ற போறேன். ஆயில் நல்லா காஞ்சிட்டே இருக்கு. என்னாச்சு தீட்சி? இன்னும் போடல. காலிஃப்ளவர்ல எடுத்து இதில் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி ஆயில் காஞ்சிச்சோன்னு லைட்டை பார்த்துக்கலாம். இன்னும் காயலை காஞ்சதுக்கப்புறம் அதில் போட்டு எடுக்க வேண்டியதான். ஆயில் எல்லாம் சூடாயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றா எடுத்து போடுறேன். இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னும் போடல. போடுறேன் தள்ளிப்படா. நீ போய் வீட்டை கூட்டுறா, உனக்கு வேலை கொடுத்தல. வீடை கூட்டு. சுடுதண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த காலிஃப்ளவர் அள்ளி இதில் போட்டு லைட்டாக கொதிக்க வச்சுக்கிறேன். என்ன தீட்சிதா? உனக்கு தான் செய்கிறேன். தண்ணி வேணுமா? லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுட்டு ஓகே, அவ்வளோதான் ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். உன் வாட்டர் பாட்டில் இருக்கு பாரு தீட்சிதா. தீட்சிதா எவ்வளோ அழகாக வீட்டுக்கு கூட்டுது. கூட்றா கூட்றா. என்னடாச்சு? நல்லா கூட்டா, அங்கே தூசியாக இருக்கு பாரு. ஆ ஆ, சூப்பர் சூப்பர். தங்கக்குட்டி செமையாக பாருங்க. இன்னைக்கு பச்சிங்கவும் சூப்பராக வேலை பார்க்குறாங்க. ஆ சூப்பர் சூப்பர். பாப்பா எடுத்து மேலே வச்சுட்டு கொடு. பாப்பா பறக்கல விழுந்துக்கிறது. பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துட்டு வருது. நான் வந்து நல்லா கிண்டி விடுறேன். பாப்பா வந்து இதை சொல்லி தானே வீடு கிட்ட சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு இருக்காவ. பக்கோடா ரெடி ஆகிட்டே இருக்கு. என்னடா கூட்டிட்டியா? என்னாச்சு? கோமா இருக்கு அம்மா மேல? ஏன் தீட்சி தூசி வருத? கண்ணு பட்டுருச்சா? சரி சரி, இந்த அம்மா வந்துட்டு. இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருகப்பிள்ளை சேர்த்து அதில் பொறிச்சு போட்டால் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும். டெக்கரேட்டுக்கும் செமையாக இருக்கும். காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்டாகவே இருந்துச்சு. சுட சுட நான் வந்து தமிழ் நிறைய சாப்பிட்டோம். இன்னும் என்ன தமிழ் இருக்கும்?
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. தீட்சிட்டா பார்ப்போம், நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், செமையா சூப்பராக இருக்கு. நாங்களே செஞ்சு நாங்களே சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. அதனால எங்கள் அத்தைகிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். தீட்சித யாருக்கு எடுத்துக்கிற, யாருக்கு எடுத்துக்கிற, ஆயாக்கா? சரி ஓகே. ஆ ஓகே, தீட்சித வந்து உங்க ஆயாட்ட கொடுக்க போறாங்க. எங்கட ஆயா காணோம்? சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு சொல்லு. சூப்பரா இருக்கு. ஆறட்டும், ஆடுறதுல இது பண்ணா எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நல்லா இருக்காங்க இல்லையா? நல்லா இல்ல, ஆயோட தான் நல்லா இருக்க. சரி ஓகே, போய் எடுத்துக்கோடு. நீங்களும் இதே மாதிரி காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க சொல்லுமா, சூப்பரா இருக்கு. எங்க தீட்சிதா பாப்பா காலிஃப்ளவர் பக்கோடா பார்த்தோன்னே ரொம்ப ஜாலி, சூப்பரா இருக்கா. குஸ்தி தான் எங்க பாப்பா.